ஹலோ எவ்ரிவன், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழன் கார்த்திக், யூடியூப் சேனலோட கார்த்திக். இந்த வீடியோவில் ஆதார் கார்டில் உங்களோட ஃபோட்டோவை வீட்டிலருந்தே வந்து சேஞ்ச் பண்ண முடியுமா, அதாவது ஆன்லைன் மூலமாக வீட்டிலருந்தே இருந்த இடத்துலருந்தே சேஞ்ச் பண்ண முடியுமா முடியாதா, இதை பற்றின உண்மை என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புது நண்பர்கள் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம சேனலில் அப்டேட் ஆகிற ஒவ்வொரு ஃபினான்ஷியல் அப்டேட் தென் கவர்மெண்ட் இந்த மாதிரி ஸ்கீம் அப்டேட் எந்த ஒரு அப்டேட்டையும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாத கண்டினியூஸாக பார்க்க முடியும். ஸோ டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஸோ ரொம்ப சுற்றி வளைச்செல்லாம் பேச வரும்போல எல்லாத்துக்கும் ஆதார் கார்டில் நம்மளோட ஃபோட்டோ ஓல்டு ஃபோட்டோவாக தான் இருக்கும். ஸோ நம்மளோட ஃபேஸ் தானே அது அப்படின்னு ஒரு ஐடென்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு தான் நம்மளோட ஃபோட்டோஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஆசையும் இருக்கும். ஸோ அப்படி வீட்டிலருந்தே ஜஸ்ட் ரொம்ப எளிமையாக பண்ண முடியுமா அப்படின்னா முடியவே முடியாது. ஸோ நம்மளோட யூடியூப் நண்பர்கள் நிறையா நண்பர்கள் வந்து ஆன்லைனில் வீட்டிலருந்தே வெறும் 2 மினிட்ஸில் 5 மினிட்ஸில் உங்களோட ஃபோட்டோ வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிலாம் போடுறாங்க. ஸோ அது உள்ளே போய் பார்த்தீங்கன்னா வந்து அது சேஞ்ச் பண்ண முடியாது, நீங்கள் வந்து ஆதார் இ சேவை மையத்துக்கு போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு நண்பர் வந்து இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணலாமா, நான் வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கச்சி எந்த ஒரு இதுலேயுமே வந்து கரெக்டான இன்ஃபர்மேஷன் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் தயவுசெய்து யாரும் ஒன்று இனிமேல் இந்த ஃபால்ஸான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து யாரும் வந்து பரப்ப வேண்டாம் அப்படிங்கிறது என்னோடய ஒரு தாழ்மையான கருத்தும் கூட. ஸோ உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு அந்த உதவி வெப்சைட்டில் போனீங்கன்னா போயிட்டு ஆதார் என்ரோல்மெண்ட் கரெக்ஷன் அப்டேட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்மை வந்து டவுன்லோட் பண்ணும். ஸோ அதை டவுன்லோட் பண்ணி இதெல்லாம் வந்து ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆன்லைனில் பண்ண முடியுமானா, பண்ண முடியாது. இந்த ஃபில் பண்ணிட்டு இதை வந்து இசேவை மையத்துக்கு தான் எடுத்துகிட்டு போகணும். எடுத்துகிட்டு போயிட்டு உங்களோட நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் வந்து அட்டாச் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் நம்மளோட ஐ அந்த ஸ்கேன் பண்ணணும். இந்த மாதிரி நிறையா வந்து ஒரு வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் எல்லாம் இருக்கிறதுனால நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது வீட்டில் இருந்துட்டு. ஸோ இதெல்லாம் நம்ம ஆன்லைனில் போயிட்டு இதெல்லாம் அப்டேட் பண்ணுறதுக்கு டைரெக்டாகவே நம்ம ஆஃபீஸே போயிடுறதான் வந்து ரொம்பவே வந்து பெஸ்ட்டான ஐடியா. ஸோ அதனால் இனிமேல் யாரும் வந்து தவறான வந்து நியூஸை பரப்புறாங்க நம்ம வந்து வீட்டிலருந்தே பண்ணலாம் அப்படின்னு, நீங்கள் தேவையில்லாத வீடியோஸ் உள்ளே போயிட்டு உங்களோட டைம் வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதான் என்னோட ஒரு கருத்தும் கூட. ஸோ யாரும் நம்ம நண்பர்கள் ஃபேக்கான நியூஸை பரப்பாதீங்க, உண்மையான ஃபேக்ட் என்னவோ அதை மட்டும் சொல்லுங்கள் அப்படிங்கிற ஒரு தாழ்மையான ரெக்வஸ்ட்டையும் வச்சுக்கிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஸோ ஆதாரில் என்ன ஒரு அப்டேட் பண்ணுறதா இருந்தாலும் ஒன்லி வந்து அந்த டூப்ளிகேட் ஆதார் மட்டும் நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்டேட் பண்ணி உங்களுக்கு வீட்டுக்கு 50 ரூபா பே பண்ணிங்கன்னா வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஆதார் இசேவை மையத்துக்கு போயிட்டு டைரெக்டாக உங்களோட ஃபோட்டோ வந்து எடுப்பாங்க. உங்களோட ஸ்கேன்லாம் வந்து ஐடென்டிஃபைலாம் பண்ணினதுக்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு ஃபோட்டோ வந்து சேஞ்ச் பண்ண முடியும் அப்படிங்கிறதான் வந்து ஒரு சின்ன பதிவு. ஒரு தவறான பதிவுகள் இருந்ததுனால எல்லோரும் வந்து சிரமப்படுறதுனால இந்த ஒரு அப்டேட். ஸோ இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் இன்னும் ஒரு சூப்பரான தெளிவான பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த பதிவும் தெளிவான பதிவும் கூட அப்படின்னு தான் வந்து நானும் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் எப்போ போல பண்ணிக்கங்க. நான் எந்த மாதிரி வீடியோ பண்ணணும் அப்படிங்கிறது மறக்காத வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை பை, டேக் கேர்.